மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் மகன் துரை வையாபுரிக்கு தலைமை நிலைய செயலாளர் பதவி வழங்கப்பட்டது. அதற்கு எதிராக சிவகங்கை மாவட்ட செயலாளர் செவந்தியப்பன் உள்ளிட்ட சில மூத்த நிர்வாகிகள் போர்க்கொடி தூக்கியுள்ளனர். விருதுநகர், திருவள்ளூர் மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் செவந்தியப்பன் தலைமையில் ஆலோசனை நடத்தினர். திமுகவுடன் மதிமுகவை இணைக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். 30 ஆண்டு காலம் கட்சிக்கு உழைத்து மிசாவில் இருந்து தியாகம் செய்த இன்றைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களையே குறை சொல்லி பேசியவர் எந்த தியாகமும் செய்யாத எந்த உழைப்பையும் தராத தன்னுடைய மகனை கட்சியில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று வருகிற பொழுது அதிலே இந்த கட்சியிலே இருக்கக்கூடிய மூத்த உறுப்பினர்கள் 20க்கு மேற்பட்டவர்களுக்கு எந்த உடன்பாடும் இல்லை. அதை தீர்ப்பதற்கு எத்தனையோ முறை முயன்றும் அவர் பேச தயாராக இல்லை. அப்படி பேச தயாராக இல்லாத நேரத்தில் தன்னுடைய மகனை அவசர அவசரமாக கொண்டு வருவது மட்டுமல்ல, ஒரு பத்திரிகையில் கூட பார்க்கிறோம் திரைமறைவிலே அந்த தம்பி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைப்பதற்கு பேரம் பேசுகிறார் என்று கேள்விப்படுகிறோம், பத்திரிகையில் பார்க்கிறோம். இப்படி ஒரு ஆபத்து நடப்பதற்கு முன்னரே திராவிட முன்னேற்ற கழகத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை திராவிட இயக்கத்திற்காக பாடுபடுகிற கட்சியோடு இணைத்துவிட வேண்டும் என்கின்ற செய்தியை நாட்டு மக்களுக்கு கொண்டு செல்வதற்கும், எங்களுக்கு பின்னாடி நாங்கள் போல 28 வருஷம் உழைச்சிட்டு ஏமாந்தோம்னு சொல்கிற மாதிரி இன்னொரு 2 வருஷம் கழித்து நாங்களும் ஏமாந்துட்டோம்னு ஒரு 10-20 ஆயிரம் பேர் சொல்லாமல் இருக்கிறதுக்காகவும் அவர்களை வெளிப்படைய வைப்பதற்காகவும் இன்றைக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் நடத்தினோம்.